தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று காலை ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனஅடியாக இருந்த நிலையில் கனமழை காரணமாக படிப்படியாக அதிகரித்து தற்போது இன்று அதிகாலை நிலவரப்படி 3000 கனஅடியாக நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மெயின் அருவி, சினிபால்ஸ் ஆகிய அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளர் பிபவ்குமாரால் தாக்கப்பட்ட சுவாதி மலிவாலிடம் போலீசார் அவரது இல்லத்துக்கு சென்று 4 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றனர். அப்போது சுவாதி மலிவால் எழுத்துப்பூர்வமாக போலீசிடம் புகார் அளித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் போலீசிடம் வாக்குமூலம் அளித்த பின் சுவாதி மலிவால் தனது எக்ஸ்தள பக்கத்தில், எனது செயல்களை தவறாக சித்தரிக்க முயற்சித்தவர்கள், பிற கட்சிகளின் பேச்சை கேட்டு செயல்படுகிறேன் என்று கூறியவர்களையும் கடவுள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என பதிவிட்டிருந்தார். மும்பையில் கடந்த மே 13 வீசிய சூறைக்காற்றில் ராட்சத விளம்பர பலகை ஒன்று பெட்ரோல் நிலையத்தின் மீது விழுந்த விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 70 மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உரிய அனுமதியின்றி ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் டிஜிட்டல் நிறுவனம் விளம்பர பலகை வைத்த உரிமையாளரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த அந்நிறுவனத்தின் உரிமையாளர் பாவே ஷெண்டேவை ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் வைத்து போலீசார் கைது செய்து மும்பைக்கு அழைத்து சென்றனா்.